வருடா வருடம் தமிழர்கள் இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு சமுதாய ஒற்றுமையோடு கொண்டாடுகிற, மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான ஒரு விழா விநாயகர் சதுர்த்தி. இதை வந்து இந்த வருடம் கொரோனாவை காரணம் காட்டி, கொரோனாவை முடிந்த பிறகும் கூட டாஸ்மார்க் ஓப்பனில் இருக்குது, பள்ளி கல்லூரிகள் ஓப்பனில் இருக்குது, தியேட்டர் ஓப்பனில் இருக்குது, மால் ஓப்பனில் இருக்குது, பார்க் ஓப்பனில் இருக்குது, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஆனால் விநாயகர் சதுர்த்தி மட்டும் கொண்டாடக்கூடாது என்கிற ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தடை என்பது ஏதோ இப்பொழுது நடக்கிற ஒரு விஷயம் போல் நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை முழுமையாக இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உலக மதமாற்ற மாஃபியாவினுடைய நீண்ட நாளைய திட்டம். நான் ஏதோ சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் என்ற முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 2016-17 காலகட்டங்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை செய்தவர்கள் விநாயகர் சிலைகளோடு சேர்ந்து சிறை வைக்கப்பட்டார்கள். 2018 ஒருவர் மூலமாக வழக்கு போடப்பட்டு அதன் மூலமாக ஒரு வழிகாட்டுதல்கள் அடிப்படையில், ஆனால் அந்த வழிகாட்டுதல்களை விட மிகவும் மோசமான ஒரு விதிமுறைகளை போட்டு ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. அதாவது முழு பிள்ளையார் சிலையும், அதாவது தெருக்கு ஓரங்களில் தெருக்களில் வைக்கக்கூடிய அந்த முழு 8-10 பிள்ளையார் சிலையும் களிமண்ணால் ஆனதாக இருக்கணும். ஒரு இடத்துல விநாயகர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இபி டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ்னு நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி நடைமுறைக்கு ஒவ்வாத விதிகளை எல்லாம் 2018 விதித்தாங்க. அதாவது அந்த விதிமுறைகளெல்லாம் பின்பற்றி ஒரு விநாயகர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விநாயகரே இறங்கி வந்தால் கூட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு விதிமுறைகள் விதிக்கப்பட்டது. அதற்கப்புறம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சில தளர்வுகளை பெற்றோம். அப்படி வருடா வருடம் ஏதேனும் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு பாதிரியார் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டார், அதில் சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து கடுமையான முயற்சிகள் எடுத்ததன் காரணமாக விநாயகர் சதுர்த்தியே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸு வெளியிட்டு அந்த பாதிரியார் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாகவே நீ தெரிஞ்சுங்களாம், இந்த விநாயகர் சதுர்த்தியை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மத அடிப்படைவாத மாஃபியாக்கள், எல்லா அந்நிய அதாவது சிறுபான்மையினரும் நம்ம சொல்லலை, அடிப்படைவாதத்தில் பயணிக்கக்கூடிய இந்த மாஃபியா வந்து இதை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த அடிப்படைவாதங்களின் அடிப்படையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுக அதற்கு உடன்படுகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் நான் சொல்லுகிற இந்த ஜாதிய வேறுபாடுகள் கடந்து, மதமாச்சரியங்கள் கடந்து, பகை கடந்து ஒற்றுமையாக கொண்டாடுகிற ஒரு விழா அப்படின்னு சொன்னால் விநாயகர் சதுர்த்தி விழா. இந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பது இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளின், அதாவது திராவிடம் கம்யூனிசம் உள்ளிட்ட சித்தாந்தங்களின் அடிப்படைவாத மத மாஃபியாக்களின் ஒரு நீண்ட நாளைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, இந்த இந்துக்கள் ஒன்றுபடுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தடுத்து விட வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். நீங்கள் இப்போது அற்பமான காரணங்கள்லாம் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்கள் செய்கிறோம். என்ன மத்திய அரசாங்கம் கொரோனா ஆரம்பித்த புதிதில் ஒரு விதிமுறைகளை போட்டது. அதாவது கொரோனா அதிகமாக இருக்க நேரத்தில் கூட்டம் கூட அனுமதிக்காதீங்க, கொரோனா பரவல் குறைஞ்சதுன்னா கூட்டங்களை கட்டுப்பாடோடு அனுமதியுங்கள். இது கொரோனா ஆரம்பித்த புதிதில் 2020 போடப்பட்ட விதி. அதே விதி தான் 2 வருடமாக இருக்குது, அதே விதி தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அனுமதித்திருக்கிறாரே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை, அது அனுமதித்திருக்கிறாரே, மற்ற அனைத்து மாநிலங்களிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே. இதே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்த புதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யோசிச்சு பாருங்கள், இந்த லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது கொரோனா 2வது அலை கொடூரமாக பரவி மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த நேரத்தில், ஸ்டாலின் லாக்டவுன் அறிவிப்பையே ரம்ஜான் கொண்டாட்டத்திற்காக ஒதுக்கி வைத்தார், தள்ளி வைத்தார். ரம்ஜான் முடிந்த அடுத்த நாள் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணார். லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட்டையே ரம்ஜானுக்காக தள்ளி வைத்த இந்த திமுக அரசு இன்றைக்கு 2வது அலை ஓய்ந்த பின்பும் கூட விநாயகர் சதுர்த்தியை தடை செய்கிறது அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்பு இருக்கிற வன்மம் நிறைந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி நடக்குதுன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அது பிஸ்னஸ், பூ விற்கிறவங்கள்லேருந்து அந்த மண் எடுத்துகிட்டு வந்து சின்ன பிள்ளையார் செய்கிறவங்கலேருந்து அதுக்கு அந்த பிள்ளையாருக்கு கொடை செய்கிறவங்கள்லேருந்து இவ்வளோ ஏன் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே காட்டு பக்கமாக போய் 10 எருக்கம்பூவை பிரிச்சுட்டு வந்து நூலில் கட்டி சின்ன பசங்க ஏழைகள் எளியவர்கள் விற்று அன்றைக்கி அந்த வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்.
அதில் அடித்து அந்த வருமானத்தை பிடுங்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொரோனாக்காக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடலூரில் விநாயகர் சிலை செய்கிற ஒருவர், அந்த தொழிலில் பல ஆண்டுகளாக இருக்கிற ஒருவர், அவர் பேரே பொம்மகுமார், அவரை விநாயகர் சிலை செய்வதில் ஈடுபடுகிறார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில், கடலூர் சப்ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவரை கைதை கண்டித்து பாரதிய ஜனதா கடலூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. இது எதற்காக? ஏன் விநாயகர் சிலை செய்பவர்களை கைது செய்ய வேண்டும்? நீங்கள் தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலை ஆலைகள் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த விதத்து, அதாவது இப்போ வீட்டில் தெருவில் கொண்டாடக்கூடாதுன்னு நீங்கள் ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, வீட்டில் கொண்டாடலாம் தானே, வீட்டில் செய்கிற பிள்ளையார் அவங்க செய்யணும் தானே. இப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய செய்தி நிறுவனம் இருக்கிறது, உங்களுடைய செய்தி நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் கொண்டாடணும், உங்களுடைய ப்ரைவேட் பிளேஸில் நீங்கள் கொண்டாடணுன்னா அதுக்கு சட்ட அனுமதி இருக்குது தானே. உங்களுடைய 10-20 ஊழியர்கள் சேர்ந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு சொன்னால் நீங்கள் விநாயகர் வாங்கலாம் தானே. ஆனால் இதையெல்லாம் கூட விற்கக்கூடாது என்று இந்த விநாயகர் சிலை செய்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள் நண்பர்களே, கொடூரமாக தாக்கப்படுறாங்க. அதாவது கேட்பாரே கிடையாது, ஒரு நோட்டீஸ் கிடையாது, எந்த எதற்காக இந்த ஆலையை நாங்கள் மூடுகிறோம்னு எந்த விளக்கமும் கிடையாது. நேராக போகிறாங்க, சீல் வைக்கிறாங்க, நேராக போகிறாங்க, அந்த ஊழியர்களை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, நேரடியாக கூப்பிட்டு இந்த தொழிலை விட்டு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது எதற்காக? கொரோனாவிற்காக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொழிலில் ஈடுபடுகிற, விநாயகர் சிலை உற்பத்தியில் ஈடுபடுகிற அந்த தொழிலாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்து அவர்கள் தொழிலை நசுக்கி நீங்கள் இந்த தொழிலை விட்டு போயிடுங்கன்னு சொல்கிறது எதற்காக? அப்போது இந்த ஒட்டுமொத்த விநாயகர் சதுர்த்தி, இந்த ஒட்டுமொத்த இந்த கொண்டாட்டங்களையும் நசுக்கிவிட வேண்டும், தடுத்துவிட வேண்டும் என்பது தான் இவர்களோட நோக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் அப்படிங்கிறத ஒரு விமர்சையாக கொண்டாடுவது அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர் தொடங்கி வைத்த ஒரு விஷயம். எதற்காக அவர் இதை வந்து மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், வெள்ளக்காரனுக்கு எதிராக நம்முடைய இந்திய மக்களிடம் ஒற்றுமை உணர்வும் ஒரு தேச உணர்வும் வர வேண்டும் என்பதற்காக பண்ணார். இதே மாதிரி தான் இப்போ திமுக அரசு பண்ணுவது போல, வெள்ளக்கார அரசும் நிறைய தகுடு தத்தங்களை செய்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை தடுக்க முயற்சி செய்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, வெள்ளைக்கார அரசாங்கம் கூட விநாயகர் சிலைகளை செய்பவர்களை இப்படி மனிதாபிமானமற்று தாக்கியது கிடையாது. வெள்ளைக்காரன் கூட செய்யாத அந்த கொடூரமான மனிதாபிமானமற்ற செயலை இந்த கொள்ளைக்கார திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போது இதற்கு பின்பு இருக்கிற வன்மம் ஒருத்தருக்கு புரியாமல் இருக்குமா? இப்போ மக்கள் கேட்குறாங்க, டீ கடையில், சலூன் கடையில், எல்லா இடங்களிலும் மக்கள் பேசுகிறார்கள். எப்பா எல்லா இடமும் கூட்டமாக இருக்குது, பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, ட்ரெயின் கூட்டமாக இருக்குது, டாஸ்மாக போயிட்டு போய் மக்கள் கூட்டம் கூட்டமாக நெருங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது அலை ஓய்ந்து விட்டது. இப்போ கூட இவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாது, ஆனால் இந்துக்களுடைய காசு மட்டும் உங்களுக்கு வேணும். இன்றைக்கு சேகர்பாபு சொல்லியிருக்கிறார், தமிழ் கோவில்களில், இந்து கோவில்களில் இருக்கிற அத்துணை நகைகளையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உருக்கி தங்க பிஸ்கெட்டாக செஞ்சு அதை கொண்டு போய் அடகு வச்சு தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் வந்து நடத்த போகிறோம். அப்போது நாங்கள் கும்பிடுகிற காசை வைத்து அரசு நடத்துகிற நீங்கள், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்பு இருக்கிற வன்மம் என்ன? எங்களுடைய கோவில் சொத்தை நீங்கள் சுரண்டி தின்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களுடைய மக்கள் பணத்தை நீங்கள், அதாவது இன்றைக்கி ஒற்றுமொத்த மாநில அரசாங்கமும் மக்கள் குடிக்கிற காசையும் மக்கள் கும்பிடுகிற காசையும் வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கு அறநிலையத்துறை சொத்துக்களை அழித்து அதன் மூலமாக வருகிற வருமானம், இந்த இரண்டு வருமானத்தில் தான் ஒட்டுமொத்த மாநில அரசாங்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பீங்க, எங்களுடைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பீங்க, உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கட்டணும்னா எங்கள் கோயில் வேணும், ஸ்கூல் காலேஜ் கட்டணும்னா கோயில் வேணும், எல்லாத்துக்கும் கோவில் நிலங்கள் வேண்டும், உங்கள் அரசாங்கத்திட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கோவில் நகைகளில் கை வைப்பீங்க. ஆனால் இந்த எல்லாத்திற்கும் இந்து கோயில்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இந்துக்கள் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து எங்களுடைய தெருவில் பிள்ளையார் வைத்து ஊரு கூடி குழந்தை குடும்பங்களாக முதியவர்களாக நாங்களெல்லாம் சேர்ந்து நின்று அந்த சாமியை கும்பிடுவதை கூட அனுமதிக்க உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதில் எல்லாத்தையும் விட ஒரு உச்சபட்ச நகைச்சுவை என்ன தெரியுங்களா? நாங்கள் தான் வீட்டில் கும்பிட்றதுக்கு அனுமதிச்சிருக்கோமே, வீட்டில் கும்பிட்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கு நீங்கள் யார்? அதை தடை செய்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை அதையும் கூட தடை சொல்வீங்களா? நாளைக்கு வீட்லையும் கூட கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன மாதிரியான ஒரு அதாவது அரசாங்கத்தினுடைய அனுமதி என்பது தெருவில் விநாயகர் வைப்பதற்குத்தானே? இப்போது தெருவில் விநாயகர் வைத்து 10 பேர் நின்று சமூக இடைவெளியோடு தான்,
கும்பிட்டால் தான் அது விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம், ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அதாவது போன வருடம் விநாயகர் சதுர்த்தி தடை செய்தாங்க இல்லையா, எங்கள் வீட்டில் இருக்கிற தெரு குழந்தைகள் அவர்கள் ஒரு 10 ரூபா 5 ரூபான அவங்களுடைய பாக்கெட் மணியை வைத்து கொண்டு ஒரு 15 குழந்தைகள் சேர்ந்து ஒரு 1 அடி 1.5 அடி பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு வீட்டு திண்ணையில் வச்சு ஷெட்டு போட்டு அதை வந்து அதுக்கு பொறி போட்டுக்கலாம், அவங்களால என்ன முடியுமோ அதை போட்டு படைச்சாங்க. நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த குழந்தைங்களை உங்களால் தடுக்க முடியுமா? விநாயகர் சதுர்த்தி என்பது எங்களின் உணர்வோடு கலந்த ஒரு விழா. விநாயகர் சதுர்த்தி என்பது எங்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு விழா. அதை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், சிலப்பதிகாரத்தில் சொன்னபடி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதனால் இந்த முடிவை ஸ்டாலின் கண்டிப்பாக திரும்ப பெற்றாக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் ஆயிரக்கணக்கான விநாயகரை தடை செய்ய வேண்டும் நினைச்சிங்க. இன்றைக்கி எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார், 100,000 வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து நாங்கள் வழிபடுவோம்னு சொல்லி. அதனால் நீங்கள் அடக்க அடக்க தடையை விதிக்க விதிக்க இந்த விநாயகர்களது எண்ணிக்கை என்பது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டு தானே இருக்கும் ஒழிய குறையவே குறையாது. இறுதியாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், யார் நினைத்தாலும் என்ன நடந்தாலும் எத்தனை தடைகள் போட்டாலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக நடந்தே தீரும்.